இலங்கை செய்திகள். யாழ் நல்லூரில் பொருளாதார நலிவுற்ற திருநங்கைகளுக்கு துவிச்சக்கர வண்டி கையளிப்பு. பொருளாதார ரீதியாக நலிவுற்ற நிலையில் வாழ்ந்து வரும் J108 கிராம சேவக பிரிவிற்குட்பட்ட நல்லூரைச் சேர்ந்த திருநங்கையான மகேந்திரராஜா மோனிஷாவிற்கு தொழில் செய்து வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் நோக்குடன் நல்லைக்கந்தன் தண்ணீர் பந்தல் அமைப்பினர் உதவும் கரங்கள் செயல் திட்டமூடாக புதிய துவிச்சக்கர வண்டியொன்று வழங்கி வைக்கப்பட்டது. பருத்தித்துறை வீதி யாழ் நல்லூரில் அமைந்துள்ள நல்லைக்கந்தன் தண்ணீர் பந்தல் அமைப்பின் அலுவலகத்தில் அமைப்பின் தலைவர் ராஜகுமார் தலைமையில் அண்மையில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் பிரான்சில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வரும் நல்லூரைச் சேர்ந்த கண்ணன் அஜந்தா தம்பதிகளின் 8வது வருட திருமண நாளை முன்னிட்டு அவர்களின் நிதி பங்களிப்பில் யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் சமூகவியல் பேராசிரியருமான நா சண்முகலிங்கன் தம்பதிகள் கலந்து கொண்டு துவிச்சக்கர வண்டியை சம்பிரதாயபூர்வமாக கையளித்தனர். சமூக குடும்பத்தை இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கீகரிக்கிற ஒரு கடமை வந்து சேர்கிறது. அந்த வகையில் நான் விஷயம் நிறைய பணிகளே ஆகிறார். இந்த முறை இது மிக வித்தியாசமான பணி, ஆனால் ஒரு மிக முன்னோடியான பணி என்பது நான் சொல்ல வேண்டும். இதே போல நான் சமூகத்தினர் உதவ வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறது. மறக்காம ஏபிள் HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.